பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதாக அறிவித்ததை அடுத்து இதுகுறித்து பொதுவெளியில் பத்திரிகையாளர்கள் மத்தியில் எந்தவொரு கருத்தையும் கூறக்கூடாது என தலைமை அறிவித்ததாக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தெரிவித்தார். பாஜகவிடம் இனி ஒட்டுமில்லை, உறவுமில்லை. ப. வளர்மதி அடிமை கட்சி, அடிமை கட்சி என நேற்று வரையிலும் கூறிக்கொண்டிருந்த மு. க. ஸ்டாலின் முக்கை உடைத்தது போல் ஒரு அறிவிப்பை இன்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி எடுத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி பல்லாவரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேச்சு. சென்னை அடுத்து பல்லாவரத்தில் அதிமுகவின் பல்லாவரம் பகுதி கழக செயலாளர் த. ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் 115வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி கூறுகையில், பாஜகவுடன் இனி ஒட்டுமில்லை, உறவுமில்லை. அடிமை கட்சி, அடிமை கட்சி என நேற்று வரையிலும் கூறிக்கொண்டிருந்த பொம்மை முதல்வர் மு. க. ஸ்டாலின் முக்கை உடைத்தது போல் ஒரு அறிவிப்பை இன்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி எடுத்துள்ளதாக கூறினார். இந்த கூட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் டி கே எம். சின்னையா, பல்லாவரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப. தன்சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக செயலாளர்கள் கூட்டம் முடிந்ததற்கு பிறகு தலைமை கழகத்தினுடைய அறிவிப்புக்கு இணங்க பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுகவுக்கு ஒட்டுமில்லை, உறவுமில்லை என்று ஒரு நல்ல அறிவிப்போடு நாங்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம். அதிமுக நேற்று வரை மு. க. ஸ்டாலின் திருப்பூரில் போய் பேசுகிறார். அடிமை கட்சி, பாரதிய ஜனதாவுக்கு அடிமை கட்சி, இந்த கட்சிக்கு அடிமைகள், இதெல்லாம் சொன்னார். நேற்றைக்கு கூட சொன்னார். எங்களுக்கும் தன்மானம் இருக்கிறது, எங்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வீரம் இருக்கிறது, எங்கள் அம்மாவின் தைரியம் இருக்கிறது. எல்லாரும் முடியும், கட்சி நடத்த முடியும், ஆட்சி அமைக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு நல்ல முடிவை அண்ணன் எடப்பாடி எடுத்து மு. க. ஸ்டாலின் மூக்கை உடைத்திருக்கிறார். இந்த அறிவிப்பு நேற்றைக்கு பேசிய மு. க. ஸ்டாலினுக்கு மூக்கை உடைப்பதை போல இந்த அறிவிப்பை இன்றைக்கு செய்திருக்கிறார். எதை எடுத்தாலும் நாங்கள் அடிமை, அடிமை, அடிமை. பாஜகவுக்கு அடிமை, அடிமை, அடிமை. நாங்கள் எந்த காலத்திலேயும் அடிமையா இருந்தது.